ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சார் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் சார் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வேறு, சரியா, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் வந்து இருக்கிறேன். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வேறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அந்த சர்டிஃபிகேட் என்ன சார் ஒரு கிளாஸ் ஆகுமா? இல்லை நான் கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லி நான் அப்ளை பண்ணிட்டேன், ஒருவேளை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்ட்ரிக் மட்டும் தான் இருக்குது, என்கிட்ட வெறும் ஜோனல் மட்டும் தான் இருக்குது, நான் கண்டிப்பாக சென்னை போகணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். அப்படி நான் சப்போஸ் சென்னை போகலை, நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா என்னோடய சீட் வந்து கேன்சல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீ காலையில் வீடியோ கூட சொன்னேன், அதாவது உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், சரியா? அதனால் நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக லாகின் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை அப்டேட் பார்த்துட்டே இருங்க. நேற்றுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு, இன்றைக்கி வந்து இன் ப்ராக்ரஸ்னு வரும். அப்படி வந்தாலும் ரொம்ப நீங்கள் கவலைப்பட்டு வேணாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஒருவேளை நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் போட்டுட்டேன், ஆனால் நான் விசாரித்து பார்த்தப்ப நேஷ்னல் விளாண்டுருக்கணும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் வந்து வின்னர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு தான் அதிக மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வெறும் டிஸ்ட்ரிக் தான் வச்சுருக்கேன், நான் வெறும் ஜோனல் தான் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து மாறிடும், சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மலாக நடக்கக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங் வந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துடுவீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் தவிர மற்ற எந்த விதத்திலையும் மாற்றம் ஏற்படாது. நீங்கள் பயப்பட வேணாம், சரியா? அதனால் கண்டிப்பாக போய் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வருவீங்க அப்படின்ட்டு எந்த விதத்துலையும் பயம் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் டிஎஃப்சி சென்டரில் தான் உங்களோட அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாகவே டிஎஃப்சி சென்டரில் தான் வெரிஃபை பண்ணிடுவாங்க, அது ஆன்லைனில் நடந்து முடிஞ்சிடும், எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு தெளிவு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.